எனக்கு முரண்பாடாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் மரண தருவாயிலே அதிபயங்கரமான எந்த ஒரு காதும் கேட்டுறாத எந்த ஒரு கண்ணும் கண்டுறாத அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க நேரிடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலே பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள். தொழுதாலும் வருடத்திற்கு ஒரு முறை தொழுகிற பழக்கம், அல்லது வாரத்திற்கு ஒரு முறை தொழுகிற பழக்கம், அல்லது திருமண நேரத்தில் மட்டும் தொழுகிற அன்பர்கள், இப்படி தொழுகையுடைய விஷயத்திலே கொடுங்கோட்டு அல்லது தொழாமலே இருந்து விடுவார்கள், என்றைக்குமே தொழப்ப மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட கர்ணகுடூரமான காரியங்களை அவர்கள் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களிடத்திலே போய் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், கபருடைய வேதனை மிக கடுமையான வேதனை, மறுமையுடைய வேதனை மிக பயங்கரமான வேதனை, மரணத்தருவாயிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனை கொடுப்பான் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அப்படி ஒத்துக்கொண்டே அவர்கள் நாளடைவிலே மறந்து விடுகிறார்கள், அல்லது சைத்தானால் மறக்கடிக்கப்படுகிறார்கள், அல்லது ஒரு பொதுபோக்கான வாழ்க்கை அது அப்பத்தானே. மரணம் என்பது நமக்கு அப்பொழுதுதானே, மரணத்திற்கு முன்னால் நாம் எப்படியும் திருந்து விடலாம் என நினைத்து அந்த சைத்தானுக்கு எல்லா வகையிலும் கட்டுப்பட்டு நரகவாசிகளாக அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்களாக நாயகம் செல்லல்லாஹரை செல்லவர்கள் அவர்களே வெறுத்து ஒதுக்குகிற மக்களாக பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், அப்பஹசித்தும் அன்னமா கலக்கனாக்கும் அபசா, நீங்கள் என்ன வெறுமனே விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்ன வெறுமனே விட்டுவிடப்படுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்பகசித்தும் அண்ணமா கலக்கனாக்கும் அபசா அண்ணக்கும் இலை நாளா துருகவும், நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டி விளையாட்டுக்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில்தான் வரப்போகிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சாதாரணமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோமே, மனிதன் 24 மணி நேரம் பணம் சம்பாதிக்கிறான். பணம் பணம் செல்வம் செல்வம் என்று சொல்லி மனைவி மக்கள் அழகான வீடு அருமையான உணவு அழகான ஆடம்பரமான ஆடை சென்று போய் வருகிற அருமையான ஒரு வாகனம் என்று மனிதன் தன்னை சுற்றி ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். அந்த விருப்பத்திற்கு என்றைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் தடை விதித்ததே இல்லை. அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், யா ஐயுகல்லதீன் ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வர அவுலாதுக்கும் அன்றுக்கிறீர்களா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் திரட்டுகின்ற அந்த செல்வங்களும் உங்களுடைய மனைவி மக்களும் என்னை வணங்குவதற்கு தடையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ஒரு சில மனிதர்கள் உண்டு, அல்லாஹுக்கு இபாதத்து செய்ய மாட்டார்கள், அல்லாஹுவை எந்த நேரமும் அவர்கள் நினைவு கூற மாட்டார்கள், அல்லாஹு வழங்கியிருக்கிற இந்த பூமியில எல்லா வகையான அற்படைகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுனுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்று வாழ்கிற மக்கள் இந்த பூமியில உண்டு. அவர்கள் திருந்தி வாழ வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹுனுடைய அந்த மரணப்பிடியிலே அவர்கள் எல்லாம் ஓலமிட்டு அவர் நிலைக்கு மிகப்பெரிய அளவில் அல்லாஹுவிடத்திலே கெஞ்சி கூத்தாடுகின்ற நிலையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உருவாக்குவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இறை நிராகரிப்பாளர்களாக அல்லாஹுக்கு இணை கற்பித்து வாழுகிற மக்களாக அல்லாஹுவே இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனையுடையவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் அவர்களெல்லாம் திருந்தி வாழ வேண்டும். இந்த பூமியையும் உலகத்தையும் அவர்கள் சுற்றி திரிந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆட்சியையும் வல்லமையும் அவர்கள் புரிந்து பார்க்க வேண்டும். உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருமறை குர்ஆனின் பக்கம் அவர்கள் எல்லாம் மீண்டு வர வேண்டும். உலக மக்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஆசானாக வனதீரா, உலக மக்கள் அனைவர்களையும் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நபியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே. அந்த நபியை பின்பற்றுகிற மக்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களாக மாற்றுமாறு அன்பர்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்க வைத்து அவர்களையும் என்னை ஒப்புக்கொள்ள வைத்து
அவர்களும் தான் தவறான வழியிலே இருந்தோம் என்பதை உணர்த்தி வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உயிர்களையும் கைப்பற்றப் போகிறார். ஆக இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை தழுவுவார்கள், அல்லாஹுவை நிராகரித்த மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை தழுவுவார்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு தூதரையும் ஒப்புக்கொண்டு பாவமான காரியத்திலே ஈடுபட்டு சதாசனுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் புரிந்து வாழ்ந்த மனிதர்களும் இந்த உலகத்திலே மரணத்தை தழுவுவதுண்டு. என்ன வித்தியாசம் என்றால், நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிற பொழுது அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் சொல்லப்படுகிறதாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இறை நிராகரிப்பாளர்கள், பாவிகள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய துரோகிகள், எதிரிகள், நிராகரிப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் மரணிக்கின்ற பொழுது, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முஸ்லீமாக அவர்கள் மரணிக்கிறார்களாம். கேட்டால் ஆச்சரியமாக இல்லையா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஒப்புக்கொண்டு இந்த மார்க்கத்தில் அடாவடித்தனம் புரிந்து அநியாயமாக வாழ்ந்து கொண்டிருந்த பாவிகள் மரணிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வினுடைய அந்த கோர பிடி அவர்களை பிடிக்கின்ற நேரத்தில் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கூப்பாடு போடுகிறார்கள், அதய குரல் எழுப்புகிறார்கள், யாரெல்லாம் சிறிது அவகாசம் கொடு என்று. இப்படி பலதரப்பட்ட மனிதர்களுடைய உயிர்கள் இந்த பூமியிலே கைப்பற்றப்படுவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். மக்களே, ரெண்டு வகையான தண்டனைகள் உண்டு. ஒன்று, உடம்பிலிருந்து உயிர் வெளிப்படுகிற பொழுது ஒரு வேதனை, இந்த வேதனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் உட்பட யாரும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களே மக்களே, இந்த பூமியில் யாரையும் அப்படி நான் துடிதுடித்து வேதனைப்படுவதை நான் பார்த்ததே இல்லை. எனது மடியிலே நாயகம் அவர்கள், என்னுடைய மார்பிலே நாயகம் அவர்கள் தலை வைத்து படுத்து அந்த மரணச் சருவாயிலே துடிதுடித்தாரே, அந்த துடிதுடிப்பை போன்று எந்த மனிதனும் துடிதுடித்து இந்த பூமியிலே வேதனைப்படுவதை நான் பார்த்ததே இல்லை என்று அவர்களுடைய அருமை மனைவி நம்முடைய தாய் ஆயிஷா அம்மையார் அவர்கள் மரணத்தினுடைய தருவாயிலே ஒரு மனிதனுடைய உயிர் உடம்பை விட்டு பிரிகிற பொழுது அந்த மனிதன் எவ்வளவு வேதனைப்படுவான் என்பதை ஆயிஷா அம்மையார் அவர்கள், நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் வேதனைப்படுவதை பார்த்து இந்த உம்மத்திற்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மரணச் சருவாயிலே படுத்து கிடக்கிறார்கள். அப்படி படுத்து கிடக்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மரணச் சருவாய் நெருங்கிவிட்டது. நெருங்கி என்ற நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் குளிர்ந்த ஒரு பானம் தனக்கு அறையிலே குவளையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குளிர்ந்த பானத்திலே பெருமானார் அவர்கள் கையை முத்தி முகத்தை அடித்தடி தடவி தடவி மக்களிடத்திலே கடைசி நேரம் வரை நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அந்த மரணச்சருவாயிலே பெருமானார் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். பெருமானார் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்தருவாய் வருகிற பொழுது அதிகமான வேதனை மக்களுக்கு உண்டு, மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்கிறார். உடம்பிலிருந்து உயிர் பிரிக்கப்படுகிற பொழுது ஒரு வேதனை, இந்த வேதனையை இலகுவாக்குவாறு நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் பிரார்த்தனையின் மூலம் கற்றுத்தருகிறார்கள். யாரெல்லாம் எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர்களை நீ பிரிக்கிற பொழுது வேதனை இலகுவாக்குவாயாக, எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுது வேதனைகளை இலகுவாக்குவாயாக என்று நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பிரார்த்தனையே கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால், நல்லடியார்களுடைய உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுதும் அந்த உடம்பிலே இருந்து உயிர் வெளியாகிற பொழுது நமக்கென்று ஒரு வேதனை உண்டு, அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் மிக சிறப்பான ஒரு சஹாபி, சொர்க்கத்திற்குரியவர் என்று நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். அவர் மரணச் தருவாயிலே கிடக்கிறார். மகன் வந்து கேட்கிறார், தந்தையே தந்தையே, உலகத்திலே வாழும் பொழுது மரணச் தருவாயை பற்றி மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்திருக்கிறீர்களே, மரணச் தருவாய் கடுமையாக இருக்கும், வேதனையாக இருக்கும் என்று, இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லித் தாருங்களேன் என்று மகன் தந்தையாகிய அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லப்படுகிற நபித்தோழரை பார்த்து மகன் கேட்கிறார். தந்தை சொல்லுகிறார், மகனே சொல்வதற்கு வார்த்தையே இல்லடா, மகனே சொல்வதற்கு வார்த்தையே இல்லை,
படுக்கக்கூடாத ஒரு இடத்தில் ஒரு மனிதன் படுக்கிற பொழுது எவ்வளவு வேதனை அடைகிறானோ அந்த வேதனையை நான் அடைகிறேன். ஒரு மனிதனுடைய உடம்பிலே கால் பாகத்திலிருந்து உச்சி வரை இருப்பு சீப்புகளால் சீவி எடுக்கப்படுகிற பொழுது அவன் எவ்வளவு வேதனைப்படுகிறானோ அந்த வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். வார்த்தையால் சொல்ல முடியாது.